வணக்கம் இது காதல் கனவுகளின் காலை உணவருந்து அமர்ந்தனர் அப்பா வாங்க சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் என்று மைத்திலி தன் தந்தையை அழைத்தாள் எடுத்துவை மைத்திலி இதோ வந்தர என்றவர் அந்த பங்களாவின் பெரிய சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த தன் மனைவியின் படத்தின் முன் நின்றார் அதை ஒட்டியே இருந்த படத்தில் அவரின் மகன் கேசவன் மருமகள் காயத்ரி மற்றும் அவரின் பேத்தி நான்கு வயது சிறுமியான ராதாவையும் பார்த்து அமைதியாக நிற்க மைதிலிக்கும் தந்தையின் வேதனை புரிந்தது தந்தையின் துயரை பொறுக்காத மைதிலியும் அவர் அருகில் சென்றாள் அப்பா கவலைப்படாதீங்கப்பா நம்ம கேசவன் நம்மளை விட்டு எங்கேயும் போயிடலப்பா ம் ராதா இருந்திருந்தா கண்ணனுக்கு கண்டிப்பா ராதாவை தான் முடிச்சிருக்கணும் அதுக்குதான் நமக்கு குடுப்பின இல்லாம போயிருச்சு என்று சொல்ல வெங்கட்ராமனின் பார்வை குழந்தை ராதாவின் முகத்திலே நிலைத்து நின்றது அம்மா தாத்தாவை சமாதானப்படுத்த போறீங்கன்னு பார்த்தா நீங்களும் சேர்ந்து குழம்ப ஆரம்பிச்சிட்டீங்க வாங்க எல்லாரும் சாப்பிட்டு வேமா கிளம்புவோம் என்று மது அவர்களை விரைவுபடுத்தினாள் மது மனதுக்குள் ஓடியது நல்ல வேலை ராதா இப்ப இல்ல இறந்திருந்தா எங்க அண்ணன் லவ் ஸ்டோரி டிராஜடியில தான் போயிருக்கும் போல உம் என்று நினைத்து கொண்டே தன் தந்தையும் தாத்தாவுடன் சாப்பிட அமர்ந்தாள் இன்று முகம்பாடி நிற்கும் வெங்கட்ராமன் ஒரு காலத்தில் முழுக்க முழுக்க இன்ப வெள்ளத்தில் நீந்திய நாட்களும் உண்டு வெங்கட்ராமனின் மனைவி ராதாலட்சுமி கணவனின் வெற்றிக்கு முழுக்க முழுக்க காரணமானவர் குடும்ப பொறுப்பையும் பிள்ளைகள் பொறுப்பையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு கணவனை தன் தொழிலில் சாதிக்க எல்லா விதத்திலும் உதவியவர் வெங்கட்ராமனுக்கு தன் மனைவி மீது எப்போதுமே அன்பு அதிகம் தன் மனைவியின் பெயரிலேயே சின்ன அளவில் ராதா மருத்துவமனை என்று நிறுவியவர் உழைப்பால் அதை விரிவுபடுத்திக் கொண்டே சென்றார் கேசவன் மருத்துவ படிப்பை தொடங்கினான் மைத்திலி பத்தாம் வகுப்பு படிக்க மைத்திலிக்கும் யசோதாவுக்கும் இரண்டு வருட இடைவெளியே இருந்தது மைத்திலிக்கு அப்படியே ராதாவின் குணம் ஆனால் யசோதாவின் பிடிவாதம் அவ்வப்போது ராதாவை முகம் சுழிக்க செய்யும் வளர வளர மகள் மாறிவிடுவாள் என்று விட்டுவிட்டார் ஆனால் யசோதாவின் பிடிவாதம் பின்னாளில் அந்த குடும்பத்தையே உலுக்கி எடுத்தது வெங்கட்ராமனின் பெயர் மருத்துவத்துறையில் பிரபலமாகிக் கொண்டிருந்த போதுதான் விதி முதல் சோதனையை தொடங்கியது ராதாலட்சுமி நோய்வாய்ப்பட்டார் வெங்கட்ராமன் மருத்துவராக சாதித்த போதும் தன் மனைவியை அந்த கொடிய புற்றுநோயிலிருந்து அவரால் காப்பாற்ற முடியவில்லை தன் மனைவியை பறிக்கொடுத்த வெங்கட்ராமன் நடைப்பிணமாக மாறியிருந்தார் ஆனால் அவரை இரண்டு முக்கியமான கடமைகள் நடப்புக்கு இழுத்து வந்தது ஒன்று தாயில்லாமல் பரிதவித்த குழந்தைகள் மற்றொன்று பெருத்த மு தொகையை முதலீட்டாக விழுங்கிக் கொண்டு கடன் அடைப்பதற்கே வருமானம் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த மருத்துவமனை வெங்கட்ராமனுக்கு தன் மனைவியின் இழப்பு எல்லா விதத்திலும் தாக்கத் தொடங்கியிருந்தது கேசவன் இருபது வயதை எட்டியிருந்ததால் அவனது தேவைகளை அவனே ஓரளவுக்கு சமாளித்துக் கொள்ள மைதிலியும் யசோதாவும் தாயை பிரிந்த துயரில் தவித்தனர் அந்த நேரத்தில் வெங்கட்ராமனுக்கு குடும்பமே முதல் குறியாக தோன்ற மருத்துவமனைக்கான நேரத்தை குறைத்து கொண்டார் அதன் இழப்பு மருத்துவமனை பெரிதாக தாக்கும் என்று தெரிந்த தன் கவனத்தை குடும்பத்தின் மீதே வைத்து இரு பெண்களையும் தாயின் ஏக்கமில்லாமல் தன் முழு அன்பையும் செலுத்தி வளர்த்தார் நாட்கள் நகர நகர பெண்களும் தேர மைதிலி கல்லூரி படிப்பைத் தொடங்க வெங்கட்ராமனும் தன் கவனத்தை மருத்துவமனைக்கு முழுமையாக செலுத்தத் தொடங்கினார் மருத்துவமனையும் வெங்கட்ராமன் கனவு கண்ட அளவு அதன் வெற்றியை எட்டியிருந்தது கேசவனும் தன் மருத்துவ மடிப்பை முடித்து தந்தைக்கு உதவ வர இருவருமாக சேர்ந்து ராதா மருத்துவமனையை சென்னையில் உள்ள பிரபல மருத்துவமனைகளில் ஒன்றாக உயர்த்தியிருந்தனர் கடனை அடைத்து நல்ல நிலைக்கு வந்திருந்தார் மைத்திரி அவள் இறுதி ஆண்டு படிப்பை எட்டியிருக்க பெண்ணுக்கு மாப்பிள பார்க்கலையா என்று அனைவரும் கேட்கத் தொடங்க வெங்கட்ராமன் தன் பெண்கள் மேல் உயிரே வைத்திருப்பதை உணர்ந்தார் இழந்த மனதால் இனி இவர்களை ஒரு நாளும் பிரிய முடியாது என்று முடிவுக்கு வந்திருந்தார் அதனால் மைத்திலியும் யசோதாவையும் மனம் முடித்த பின்னரும் அவர்களை அவருடனே வைத்துக் கொள்ள எண்ணினார் ராதாலட்சுமியின் தம்பி ராமலிங்கத்துக்கு இரண்டு பிள்ளைகள் மகன் கல்யாண சுந்தரம் இரண்டாவதாக மகள் காயத்ரி காயத்ரியும் மைத்திலியும் ஒத்த வயதை உடையவர் இருவருமே நல்ல தோழிகள் அதனால் ராமலிங்கத்திடம் பெண் கொடுத்து பெண் எடுக்கலாமா என்று கேட்டு அதே நேரம் தயங்கி தயங்கி அவர்கள் இருவருமே அவருடனே வசிக்கலாமா என்று கேட்டார் ராமலிங்கத்துக்கு தன் மைத்துனன் தன் தங்கையை பார்த்து கொண்ட பாங்கிலேயே அவரின் உண்மையான அக்கறை பாசம் வேதனை என அனைத்தும் புரிய அதனால என்ன மச்சான் குழந்தைகள் உங்களோட இருக்கட்டும் வார ஒரு நாள் மட்டும் எங்களை பார்க்க அனுப்பிவிடுங்க என்று ஒத்துக்கொள்ள வெங்கட்ராமன் சந்தோஷத்தில் துள்ளி குதித்தார் தேங்க்ஸ் ராமலிங்கம் நீ ஒத்துக்கிட்டதுக்கு என்றவர் பின் சில நாட்களிலே கேசவனுக்கு காயத்ரியையும் கல்யாணசுந்தரத்துக்கு சுந்தரத்துக்கு மைத்திலியையும் திருமணம் முடித்து வைத்தார் மைத்திலி முதலில் கண்ணனை பெற்றெடுக்க காயத்ரி மைத்திலியை தாயா தாயாய் கவனித்து கொண்டாள் யசோதாவுக்கு திருமணம் முடித்த பின்பே குழந்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று காயத்ரி உறுதி கொண்டாள் வெங்கட்ராமன் காயத்ரியின் அன்பில் உருகி போனார் காயத்ரியை தனது மகளாகவே நினைத்தார் யசோதாவுக்கும் மாப்பிள்ளை பார்க்க வேண்டிய காலம் நெருங்கியது ஆனால் வெங்கட்ராமனிடம் யசோதா கணேசனை மன முடிக்க விரும்புவதாக கூறினாள் இருவரும் ஒன்றாக படித்ததில் அவர்களுக்குள் காதல் மலர்ந்திருந்தது வெங்கட்ராமன் மகளின் விருப்பத்திற்கு தடை சொல்ல நினைக்கவில்லைதான் ஆனால் கணேசனின் குடும்பத்தை பற்றி விசாரித்ததில் அவ்வளவு நல்ல தகவலாக வரவில்லை வெங்கட்ராமன் மகளை சரி கட்ட முயற்சித்தார் ஆனால் அவள் காதலில் உறுதியாய் இருந்துவிட வேறு வழியில்லாமல் பேசுவதற்கு ஒத்துக்கொண்டார் இரு வீட்டாரும் திருமணத்தை பற்றி பேச அமர வெங்கட்ராமன் மனதில் மூத்த மகளைப் போல் இளைய மகளும் மருமகளும் தன்னோடே வசிக்க ஒத்துக்கொள்ள வேண்டுமே என்று தயக்கத்தோடே கேட்டார் ஆனால் அவர்கள் வீட்டில் இதை ஏற்கனவே எதிர்பார்த்தவர்கள் போல் அதற்கும் ஒரு முடிவோடே வந்திருந்தார்கள் கணேசனுக்கு உடன் பிறந்தது சுகுமாரும் லலிதாவும் சுகுமார் மருந்து கம்பெனி வைத்து அதில் ஏற்றுமதி இருக்கும் இறக்குமதி செய்து கொண்டிருந்தான் மருத்துவ வட்டாரத்தில் அவனை பற்றிய நிறைய கரும்புள்ளிகள் இருந்தது தரமற்ற மருந்துகளை தயாரிப்பது அரசே தடை செய்த மருந்துகளை அங்கீகாரம் இல்லாமல் விற்பது எக்ஸ்பைரி டேட் நெருங்கிய மருந்துகளை விற்பனைக்கு அனுப்புவது என பல குற்றச்சாட்டுகள் அவன் மீது இருந்தது இருமுறை அவன் மீது கேஸும் பதியப்பட்டு கோட் கேஸ் என்றும் அலைந்து வந்திருந்தான் அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் மகள் போக நினைப்பது வெங்கட்ராமனுக்கு வேதனையாகவே இருந்தது அதனால் அவர்கள் யசோதாவை இங்கு இருக்க ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் திருமண ஏற்பாடை நிறுத்திவிட வேண்டும் என்றே முடிவு செய்திருந்தார் வெங்கட்ராமனின் வசதியை ஒப்பிடுகையில் பத்தில் ஒரு பங்குதான் கணேசன் வீட்டு வசதி வசதியாக இருக்கும் அதனால் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்க அவர்கள் அதை எப்படி தவற விடுவார்கள் நீங்க ஆசைப்பட்ட மாதிரி யசோதாவும் கணேசனும் உங்களோட இருக்கட்டும் ஆனா நாங்க கஷ்டப்பட்டு அவனை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கோம் இப்ப அவன் உங்களோட வந்துட போறதால எங்களுக்கு பெரிய வருமான இழப்பு நேரும் அதனால என்று இழுக்க வெங்கட்ராமன் அவர்களை சொல்ல தூண்ட அதனால எங்களுக்கு ஒரு பெரிய தொகையா கொடுத்துட்டீங்கன்னா நாங்க அதுக்கப்புறம் அப்புறம் அவங்கள தொந்தரவு செய்ய மாட்டோம் யசோதாவும் கணேசனுமா அப்பப்ப எங்களை வந்து பாத்துட்டு போகட்டும் என்று கூறினர் வெங்கட்ராமன் இது சற்றும் எதிர்பார்க்கவில்லை அவர்கள் கேட்ட தொகை அவர்கள் மொத்த சொத்தில் கால் பங்கு இது பெரிய முடிவு நீங்க கலந்து பேசிட்டு எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க என்று கிளம்பி சென்றனர் அனைவரும் அதிர்ந்து அமர்ந்திருக்க மைதிலி முதலில் பேசத் தொடங்கினாள் அப்பா இந்த இடம் வேணாம்ப்பா ஏற்கனவே சுகுமார் பேர்ல அவ்வளோ கெட்ட பேர் இருக்கு இப்ப இவ்வளோ பெரிய தொகையை கேட்கறாங்கன்னா அப்ப எவ்வளோ மோசமான குடும்பமா இருக்கணும் அந்த குடும்பத்துல இருந்து வர்ற கணேசம் மட்டும் எப்படி நல்லவனா இருக்க முடியும் என்று மைதிலி முடிக்கும் முன் யசோதா தொடங்கினாள் அக்கா அவங்க குடும்பத்தை வச்சு அவரை தப்பா எடப்படாதீங்க அவர் உண்மையிலேயே ரொம்ப நல்லவர் நாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் இங்க தானே இருக்க போறோம் அப்பா அண்ணா நீங்க எல்லாரும் கூட இருக்கும்போது என்ன பிரச்சனை வரப்போகுது நீங்க வேணும்னா அந்த பணத்தை என்னோட சொத்து பங்குல இருந்து எடுத்துக்கோங்க என்று அவள் கூற அவ்வளவு நேரமாக அமைதியாக தங்கை பேசுவதையே கேட்டுக்கொண்டிருந்த கேசவன் பேசத் தொடங்கினான் யசோ என்ன பேசுற ஓ பங்கு ஏன் பங்குன்னு இங்க யாரு காசுக்காக கவலைப்படல அதை புரிஞ்சுக்கோ எங்க எல்லாருக்குமே சுகுமாரை பத்தி தான் பயம் சுகுமார் மருந்துகளை சப்ளை பண்றதுக்குன்னு பிளாக் மார்க்கெட் ரன் பண்றதா கேள்விப்பட்டேன் அடியால் பலம் வேற அவங்கள பத்தி அவங்கள சுத்தி நிறைய ஆபத்து இருக்கு அது உனைய தான் நான் கவலைப்படுறேன் கணேசன் நல்லவரா இருந்தாலும் அவர் விலகியே இருந்தாலும் அவங்க வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது உனைய பாதிக்காம போகாது அதனால தயவு செஞ்சு அவசரப்படாம நல்லா யோசி என்று தமையனாக தங்கைக்கு எடுத்துரைத்தான் ஆனால் மறுநாள் யசோதா அவள் காதலின் ஆழத்தை உணர்த்த தன் கையை அறித்து கொள்ள மொத்த குடும்பமும் பதறிவிட்டது அதற்கு மேல் யாரும் எதுவும் பேசாமல் கல்யாண வேலையில் இறங்கினார்கள் திருமணம் நல்லபடியாக முடிந்ததும் அவர்கள் ஒத்துக்கொண்ட தொகையை கணேசனின் வீட்டாருக்கு ஒப்படைக்கப்பட்டது கணேசனுக்கு மருத்துவத்தில் அவ்வளவாக ஆர்வம் இல்லை அவர்கள் வீட்டாரின் கட்டாயத்தின் பேரிலேதான் எம்பிபிஎஸ் படித்திருப்பான் போல திருமணம் முடிந்த பின் யசோதா மட்டும் மேற்படிப்பை எடுக்க கணேசன் ராதா மருத்துவமனையின் நிர்வாக பொறுப்பில் உதவ தொடங்கினான் காயத்ரியும் கருவுற்றாள் வெங்கட்ராமனும் மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்தார் கண்ணன் மூத்த பேரனாக நடைபயில தொடங்கியிருக்க இனி அவனுக்கு துணையாக வரப்போகும் தனது அடுத்த பேரக்குழந்தையின் வரவுக்காக காத்திருந்தார் காயத்ரியின் தாயும் மகளுக்காக அவ்வப்போது அங்கு உதவ காயத்ரியும் ஒரு எழிலான பெண் குழந்தையை பெற்றெடுத்தாள் வெங்கட்ராமனுக்கு குழந்தையை கையில் ஏந்தியவுடன் தன் மனைவியின் நினைவே வந்தது அதேபோல் போல் காயத்ரியும் கேசவளுமாக குழந்தைக்கு ராதா என்றே பெயர் சூட்டினர் மைதிலியின் பிஜி இறுதி ஆண்டு தேர்வு காரணமாக கண்ணனை காயத்ரியிடம் ஒப்படைத்துவிட்டு படிக்க செல்ல கண்ணன் தனது அத்தை காயத்ரியையும் தாயாகவே கருதினான் கண்ணனும் ராதாவுமாக விளையாடுவதை பார்த்து பூரித்து போனார் வெங்கட்ராமன் நன்றி நேர்களே இனி அடுத்த பகுதி அடுத்த வீடியோவில் தொடரும் உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி